வணக்கம். தி சிவகிருஷ்ணா, நைன்டிஸ் கிட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சீவியரன்ஸ். நம்ம தலை அஜித் சொன்ன மாதிரி விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் விடாமுயற்சி பற்றி பேச விரும்பலை. நான் பேச போகிறது பர்சீவியரன்ஸ் ரோவர் என்று சொல்லி ஒரு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல்னு சொல்லலாம். ஸ்பேஸ் வெஹிக்கல் விச் இஸ் சென்ட் ஃப்ரம் அர்த் டு மார்ஸ். மார்ஸ்க்குன்ற பிளானெட்டை நம்ம அர்த்லேருந்து அமைச்சிருக்காங்க நாசா ஃப்ரம் அமெரிக்கா. இந்த ஏஜென்சி வந்துட்டு ஜூலை 30ஆம் தேதி 2020 அமைச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த ரோவரை வந்து ஃப்ரம் அர்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது லேண்ட் ஆனது வந்து 18 February 2021 3:55 PM லேண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பீரியட் இந்த டைம் பார்த்திங்கன்னா 6.5 மந்த்ஸ் ஆயிருக்கு இங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்கு. 203 டேஸ் டோட்டலி. அங்கே வந்து ஜெசோரோ கிரேட்டர்னு ஒரு ஏரியாவில் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐயோ, ஏன் இதெல்லாம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டுங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மிஷனோட பர்பஸ் என்னென்னா சிம்பிள். நமக்கு அர்த்தத்தில் வந்து நமக்கு இடம் பத்தலை. ஐ மீன் இப்போ இருக்குது, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இங்கே இன்னும் இடம் இருக்குமான்னு தெரியல. ஸோ அதுதான் மற்ற பிளானெட்டை கெடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த மார்ஸ் மிஷன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த மார்ஸ், இந்த செவ்வாய் கிரகம்னு சொல்லுவாங்க, ரெட் பிளானெட்னு சொல்லிட்டு. அப்படின்னு என்னென்னா, நம்ம அர்த்து வந்து சோலார் சிஸ்டம்லேருந்து 3வது பிளானெட். ஃபஸ்ட்டு வந்து மர்க்யூரி, செகண்ட் வீனஸ், 3rd அர்த். அதுக்கு அடுத்தது தான் மார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்ஸ்ன்ற பிளானெட் வந்துட்டு எதுக்கு நம்ம ரீசர்ச் ஆளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா, வீனஸ் என்ற பிளானட் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அங்கே வந்து சன்னுக்கு க்ளோஸாக இருக்கிறதால அங்கே வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லை. ப்ளஸ் டெம்பரேச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ஸோ அங்கே பண்ண மிஷின்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது மார்ஸ் தான். அர்த்துக்கு அர்த்தம் இருக்கிறதால, ஸோ அர்த்தில் வந்து லைஃப் இருக்கிறதால நம்மளாம் வாழ்ந்துருக்கோம் இல்லையா. இங்கே வந்து நைட்ரோஜன் ஆக்சிஜன் வந்து அபண்டன்ஸில் இருக்குது. ஸோ அதை அது ரெண்டு கேஸ் தான் ரொம்ப முக்கியம், ஹியூமன்ஸ்க்கும் சரி பிளான்ட்ஸ்க்கும் சரி. ஸோ அதெல்லாம் நம்ம வாழ்ந்துருக்கோம், நல்லா சுவாசிக்கிறோம். இதெல்லாம் இந்த கேஸ் வந்து மற்ற பிளான்ட்டில் கிடையாது. ஸோ இதனால தான் இதை பற்றி படிக்கலாம் தான் வந்து இந்த மார்ஸ்க்கு இந்த மிஷன் வந்து இந்த ஸ்பேஸ் வெஹிக்கல் அனுப்பியிருக்காங்க. மார்ஸில் வந்து அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப தின்னான அட்மாஸ்ஃபியர். ஸோ அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதால, இதுக்கு முன்னாடி 1970ஸ்லேருந்து நிறைய கண்ட்ரீஸ், ரஷ்யா, ஃப்ரான்ஸ் இந்த நிறைய கண்ட்ரீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஈவன் அமெரிக்காவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. லேண்டிங் வந்து ஆகலை. லேண்டிங்கில் விடிஞ்சு போகிறது, மெல்ட் ஆகிடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இதனால் வந்து இந்த தடவை வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் டெஃபினெட்லி டு த ஹார்ட் ஒர்க் ஆஃப் த டீம் ஆஃப் நாசா. தட் டூ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணது வந்து நம்ம இந்தியன் சுவாதி மோகன் என்ற பெங்களூரி பார்ன் சயின்டிஸ்ட் வித் PhD இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இன் அமெரிக்கா. அவங்க வந்து இந்த மிஷன் லீட் பண்ணி அவங்க தான் ஃபைனல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்ம பர்சீவரன்ஸில் ரோவர் வந்து மார்ஸில் லேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். அண்டு நம்ம பெங்களூரில் பிறந்த ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங். அண்ட் அவங்கள கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணும். ஸோ கம்மிங் டு த ஸ்பேஸ் வெஹிக்கல், இது வந்து 1026 kilograms வெயிட் வந்து. அண்டு இது வந்து கேமரா எல்லாம் லேட்டஸ்ட் எக்யூப் பண்ணியிருக்காங்க. அண்ட் த டூ இந்த ஹீட் ஷீல்டெல்லாம் இருக்கிறதால இந்த அந்த ஸ்பேஸ் வெஹிக்கல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு பயன்படுகிறது. அண்டு இது மெயின் இந்த ஸ்பேஸ் வெஹிக்கல் வந்து அந்த மார்ஸ் அந்த செவ்வாய் கிரகம் ஃபுல்லாக சுற்றிட்டு அங்கே இருக்கிற ராக் சாம்பிள்ஸு அந்த ட்ரில் பண்ணி அப்புறம் அங்கே இருக்கிற அந்த வாட்டர் வந்து பல ஆயிரக்கணக்கோ பல லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மார்ஸில். ஆனால் இப்போ இருக்குமா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் இது அமைச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து ஒரு 2 இயர்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் 18 February 2021 ஒரு 2 வருஷம் அந்த மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் இருந்துட்டு நம்ம அங்கே இருக்கிற ராக் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி வாட்டர் சாம்பிள்ஸ் இருந்தால் கலெக்ட் பண்ணி அது திரும்பி கொண்டு வரதா நம்மளோட மிஷன். ஏன்னா அந்த திரும்பி கொண்டு வரது வந்து இது வரைக்கும் யாரும் அச்சீவ் பண்ணல. ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய டாஸ்க். நான் சொன்ன மாதிரி 472 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி திருப்பி அதை வந்து திருப்பி கொண்டு வரது வந்து
ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். அதுவும் எல்லாமே அர்த்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து அவ்வளோ தூரமாக ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோன்னா நம்ம டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் வந்து எந்த அளவுக்கு வந்து பயனடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அமெரிக்கா நாசா டீம் வந்து 2000லேருந்து இந்த மிஷனில் எதுவும் ஃபெயில் ஆகலை. முன்னாடி அமைச்சிருந்த ஸ்பேஸ் வெஹிக்கல்ஸ் கூட க்யூரியாசிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பிரிட் இது நாலாவது பர்சீவரன்ஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. இது கூட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இது கூட ஒரு ஹெலிகாப்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து நம்ம அந்த செவ்வாய் கிரகம் ஃபுல்லாக சுற்றிட்டு அங்கே இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து வேற என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இதோட மிஷன் காரணம் நோக்கம் கூட. பேசிக்கலாக இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, பேசிக்கலி தே வாண்ட் டு நோ வெதர் லைஃப் எக்ஸிஸ்டட் ஆன் மார்ஸ். அங்கே ஒரு ஒரு உயிரினங்கள் வாழ்ந்துருக்கிற வாய்ப்பு இருக்கா, ஃப்யூச்சரில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஹியூமன்ஸ் வந்து அங்கே வந்து வாழ வந்து வாய்ப்பு இருக்கான்னு படிக்க மட்டும்தான் இது மெயின் மிஷனோ இந்த மிஷனோட நோக்கமே ஃபுல்லாகவே. ஸோ ஐ ஹோப் இட் வில் பி அ கிரேட் சக்ஸஸ் அண்ட் இட் பிரிங் பேக்ஸ் த சாம்பிள்ஸ் பேக் டு அர்த் அண்ட் இது அது மூலியமாக நமக்கு ரீசர்ச்சுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இன்னும் நம்ம நிறைய அதை பற்றி படிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க சயின்டிஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்டு அர்த்துக்கு கெடுத்தது போதும். ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஸுக்கு போயிட்டாங்க, என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்காது, இன்னும் டைம் ஆகும், பல வருஷங்கள் ஆகலாம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்டு தட்ஸ் மை வீடியோ ஃபார் டுடே கைஸ். இது மூலியமாக நான் சொல்கிறது ஒன்று தான், இதை கூட இந்த ஃபீட் அச்சீவ் பண்ணது வந்து நம்ம ஹியூமன்ஸ் தான். ஸோ நம்ம முயற்சி பண்ணி ஏதா ஒரு ஃபீல்டில் நம்ம ஒரு முயற்சி பண்ணி நம்ம அதுக்கு ஏற்ற எஃபர்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம பயன் அடையலாம், பெரிய இடத்துக்கு வரலாம்னு சொல்ல தான் நான் வந்து சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். திஸ் சிவகிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை பை. சீ யூ ஆல். டேக் கேர்.